Priyas Thaligai. இன்னைக்கு நம்ம ஃபோர்த் டே ஆஃப் இந்த பிரேக்ஃபாஸ்ட் குவிக் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப குவிக்காக தான் ஒன்று பண்ண போகிறேன், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இது வந்து லைக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுன்னு பேர் இருக்குது. நார்மலாக வந்து எக் வச்சு பண்ணுவாங்க, பட் நம்ம எல்லாமே எக்லெஸ்ஸாக பண்ணுறதுனால ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது நம்ம பார்த்துடலாம். இது வந்து நான் வெத்த பனானா வந்து கேரமலைஸ்டு பனானாவோட சர்வ் பண்ண போகிறேன். அதுக்காக பனானா கட் பண்ணியிருக்கேன். எனி சார்ட் ஆஃப் பனானா ஓகே. நான் இன்றைக்கி அந்த ரெட் பனானா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கப் ஆஃப் மில்க்கு, பிரெட்ஸு, கொஞ்சம் பாம் சுகர், சினமன் பவுடர் இது, அண்ட் பட்டர். இது வெனிலா சுகர் ஆர் எனி கோகோனட் சுகர், வெனிலா குகர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கேன். இதுவும் என்ன ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து இந்த மில்கில் வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த இது வந்து ஒரு 1/3 கப்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி, ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்ல லம்ஸ், இது வந்து இந்த மில்க் வந்து நீங்கள் வந்து ஹாட் மில்க் கொஞ்சம் வார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து லைக் அதோடது வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு கோட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் கோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் உங்களுக்கு வேணும்னா இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து கோகோனட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மேலே வந்து டாப்பிங்ஸ் வந்து கோகோனட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதில் அடுப்பில் வச்சு நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு வந்து அந்த பேனில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பட்டர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வேணும்னா வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அந்த ஒரு எல்லாம் மெல்ட் ஆகட்டும். ஸோ இதில் வந்து ரொம்ப ஃபுல்லாக சோக் பண்ணாதீங்க. சோக் உடனே பண்ணிவிட்டு எடுத்துடணும். நான் வந்து லைட்டாக அந்த மாதிரி அதில் வந்து டிப் பண்ணுறேன். ரொம்ப சோக் பண்ணிங்கன்னா ரொம்ப கொழ கொழான ஆகிடும். ஸோ அந்த ப்ரெட்டும் வந்து கொஞ்சம் நல்லா திக் ப்ரெட்டாக இருந்ததுன்னா பெட்டர். ஸோ ரெண்டு சைடும் நம்ம சோக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அப்படி எடுக்கிறதோட கொஞ்சம் அந்த கோட்டிங் இருக்கணும் அதில். ஸோ அதில் போட்டுட்டு நான் வந்து அந்த பேனில் கீழே வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ நான் வந்து இந்த சைடில் வந்து இப்போ போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் பட்டரியாக இருக்கணும். கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சைடு போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஃப்ளாக் பண்ணி அடுத்த சைடும் நம்ம வந்து போடணும். மேலே வந்து கொஞ்சோண்டு அந்த வெனிலா சுகர் வந்து நான் டஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சோண்டு. இந்த ஃப்ளேவர் வந்து நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இங்கே சைமல்டேனியஸாக நம்ம வந்து இன்னொரு பேனில் வந்து இந்த கேரமலைஸ்டு பனானா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன்.
a block of butter. So inge vandu idu nalla apdi or mari nalla irukum. Any palm sugar, brown sugar, edhu venalum potukalam. Just vandu idu nalla adu vandu idu pannite nalla adu or caramelize aara madri aaganum. Karanjidnom illa nalla karanjittadu konjam fast ah add pannom idla ena takkuna idu vaidum. Konjam vanilla sugar. கொஞ்சம் வந்து சினமன் ஸ்டிக்ஸ் சினமன் பவுடர் இது நல்லா எல்லாத்துலேயும் அது அந்த இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு நல்லா ரெண்டு சைடும் நல்ல ஒரு டோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌனில் வரும்போது எடுத்துடலாம். நான் பிளேட்டிங்க்கு வச்சிடுறேன். இது நல்லா இது ஆயிடுத்து அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வந்து இங்கே பிளேட்டிங் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஃபார் இதுக்காக ஒரு குக்கி கட்டர் வச்சு இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரவுண்டாக வந்து ப்ரெசன்டேஷனுக்காக குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து இந்த கேரமலைஸ்டு பனானா இருக்குது. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் வேண்டானா இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். அண்ட் வித் டல்கோனா காஃபி எல்லோரும் இப்போ வந்து சாப்பிட்றாங்க டல்கோனா காஃபி. ஸோ அந்த இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். மேலே ஏதாவது டாபிக் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது வேணும்னா ரொம்ப நல்லா இருக்குது. கீழே வந்து இந்த இது வந்து ராஸ்பெரி ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர். ஸோ அதோட இந்த மேலே கேரமலைஸ்டும், ஏன்னா அதில் நம்ம ரொம்ப சுகர் போடல. ஸோ இந்த மேலே வந்து இந்த கேரமலைஸ்டைய பண்ணுறதுனால ரொம்ப இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வித் த காஃபி வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அல்டிமேட். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிரியாஸ் தலிகை ஃபார் நியூ ரெசிபி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஹாப்பி குக்கிங்.